வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியலனா நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட அபவுட்லேயும் இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள இருக்கணும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி. அதை நான் எதை பற்றி நடத்த போகிறேன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் எப்படி பிரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனிமெட்ரிக்கான அப்புறம் கட் ஃபிசியாலஜி, இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் இன்செக்ட்ஸாக ஃபுல்லாக வரும். இப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட அலிமெட்ரிக் கேனல் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப லாங், அதே மாதிரி மஸ்குலர் அப்புறம் டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட மவுத்லேருந்து ஆனஸ் பார்ட் வரைக்கும் இந்த ஒரு சேனல் தான் பெருசாக லாங்கஸ்ட் கேனலாக ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்செக்ட்ஸில் மூணு தான் பிரிச்சுக்கலாம், ஃபோர் கட், மிட் கட், ஹைன் கட்னு சொல்லிட்டு மூணு தான் பிரிச்சுக்கலாம். இப்போ அதை ஒரு பிக்டோரியல் ரெஃபரன்டேஷனாக சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் கட், அதோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோமோடியம். ஸோ இது வந்து எக்டோடர்மல் இன் நேச்சர். அதே மாதிரி செகண்ட் வந்து கடைசியாக இருக்குது ஹைன் கட், இது வந்து ப்ரொக்டோடியம், இதுவும் எக்டோடர்மல் இன் நேச்சர். அடுத்து தேர்ட் மிட் கட் மீசோ மீசன்டிராம். ஸோ இதோட பேர் வந்து இது வந்து எண்டோடர்மல் இன் நேச்சர். ஸோ இந்த ஃபோர் கட்டும் ஹைன் கட்டும் எக்டோடர்மல், இந்த மிட் கட்டுன்றது மட்டும் எண்டோடர்மல்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இன்செக்ட் பாடியில் ஃபஸ்ட்டு மவுத் பார்ட்டில் வந்து ஜாயின் ஆகிட்ருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோர் கட், அடுத்து அந்த ஃபோர் கட்டுக்கு அடுத்து ரெண்டாவது ஜாயின் ஆகிட்ருக்குது மிட் கட், அதுக்கடுத்து தேர்ட் இதாக ஜாயின் ஆகிட்ருக்குது ஹைன் கட். ஸோ அதில் என்னென்ன செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் கட்டில் சலைவரி கிளான்ஸ், சைபேரியம், சலைவரம், பேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப்பு, ப்ரோவென்ட்ரிக்கல்ஸ், அப்புறமேட் கார்டியாக் வால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் கட்லேயே ப்ரெசென்ட் ஆகிடுது. அடுத்து மிட்கட்டில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சிகே, வென்ட்ரிக்கல்ஸ், அப்புறம் பைலோரிக் வால், இதெல்லாம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஹைன் கட்டில் பார்த்தீங்கன்னா மால்பிஜின் டியூபியூல்ஸ், இலியம், காலன், ரெக்டம், அப்புறம் ஆனஸ், இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போது இந்த கார்டியக் வால்வு அதே மாதிரி பைரோ வென்ட்ரிக்கல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபோர் கட்டோட ஃபைனல் பார்ட், அதுலேருந்து மிட்கட் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மிட்கட்டோட கடைசி இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைலோரிக் வால். ஸோ இது இதுலேருந்து ஹைன்கட் ஸ்டார்ட் ஆகும், கடைசியாக ஆனஸ். இப்போது நம்ம இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தச்சு இப்போ ஒவ்வொரு கட்ஸை பற்றியும் ஃபுல்லாக தனித்தனியாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிக்டோரியல் ரெஃபரன்சேஷன், அதாவது இன்செக்டோட அலிமெண்ட்ரி கேனலோட கிராஸ் செக்ஷனை தான் இதில் பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேரிங்ஸ்லேருந்து கடைசி பார்ட்டான ஆனஸ் வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஃபஸ்ட் ஃபோர் கட்டை பற்றி பார்த்தோம்னா இது வந்து எக்டோடர்மல் இன் ஆரிஜின். ஸோ இதில் இன்வெகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் இன்வெகேஷன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது இன்டோ எக்டோடர்மல் நேச்சர். அதேமாதிரி ஃபோர் கட்டோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோமோடியம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் கட்டில் இன்டர்னல் கியூட்டிகுலர் லைன்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து மவுத் பார்ட்லேருந்து ப்ரீ ஓரல் கேவிட்டிக்கு வந்து லீட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு போவோம். ஸோ அந்த ப்ரீ ஓரல் கேவிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைபேரியமும் சலைவரமும். இதில் ஃபஸ்ட்டு சைபேரியம்ன்றது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃபிபேரிங்ஸ், அதே மாதிரி ஹைப்போபேரிங்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். அடுத்து இந்த சலைவரம்ன்றது வந்து ஹைப்போபேரிங்ஸ்க்கும் சலைவர் டக்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ளியோரல் கேவிட்டிஸ் தான் இந்த ஃபோர் கட்டில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இந்த பவுத்துலேருந்து ஒரு மஸ்குலேட்டட் ஆர்கன் இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ். ஸோ இந்த ஃபேரிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மவுத்தில் அந்த இன்செக்டோட மவுத்தில் இருக்க ஃபுட்டு வந்து ஈசோஃபேகஸ்க்கு மூவ் ஆகிறதுக்காக புஷ் பண்ணும், அந்த மசிலை வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறது வந்து இந்த ஃபேரிங்ஸ்ன்றது தான். இது வந்து சாப்ஃபீடர்ஸில் வந்து இந்த ஃபேரிங்ஸ்ன்றது வந்து சக்கிங் பம்பாக யூஸ் ஆகிட்ருக்கும். அடுத்து வந்து இந்த ஈசோஃபேகஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ டியூப்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து ஃபுட்டை வந்து கிராப்புக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ கிராப்புன்றது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரிசர்வாயின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் அந்த இன்செக்டோட கிராப்பில் தான் இந்த இன்செக்டோட ஃபுட் எல்லாமே வந்து ஃபுட் ரிசர்வ் ஆகிட்ருக்கும். இது வந்து ஈசோஃபேகஸோட டிஸ்டிலேஷன் பார்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது இந்த கிராப்புன்றது இருக்குல்ல, இது வந்து பீஸ், அதாவது ஹனி பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி கன்வர்ஷன் ஏரியாவாக, அதாவது நெக்டாரை வந்து கன்வெர்ட் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். ஸோ அதை வந்து ஹனி ஸ்டமக்குன்னு சொல்லிட்டு பீஸில் சொல்லுவாங்க. சரி, இந்த கிராப் கருத்து பார்த்தீங்கன்னா ப்ரோவென்ட்ரிகஸ், அதோட இன்னொரு பேர் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிசார்ட். ஸோ இது வந்து ஃபோர் கட்டோட போஸ்டீரியர் பார்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு மஸ்குலேட்டட் ஏரியா, நிறையா சதை தசை பிடிப்புன்றது வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து சாலிட் ஃபீடர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி சாப் ஃபீடர்ஸ் அப்படி, அதாவது ஃப்ளூயிட் ஃபீடர்ஸ்,
அது கொசு அந்த மாதிரி இதில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். இது ஃபுட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கட்லேருந்து மிட் கட் வரைக்கும், மிட் கட்டுக்கு வந்து ஈசோஃபேகஸ் வால்வ் அப்படின்லாம் கார்டியாக் அப்படின்லாம் ஸ்டோமோடியல் அப்படின்ற ஏதோ ஒரு பேர் வச்சு நம்ம கூப்பிடலாம். ஆனால் நம்ம நார்மலாக இதில் சயின்டிஃபிக் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ் வால்வ் மூலமா ஃபோர் கட்லேருந்து மிட் கட்டுக்கு வந்து ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போது அந்த கியூட் கிசார்டுன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, அந்த இது வந்து ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாடிஃபை இருக்கும். அந்த மாடிஃபிகேஷன் மட்டும் நான் இதில் சொல்லிடணும். இப்போது டீத் லைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காக்ரோச்சில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை அரைக்கிறதுக்காகவும் அதுலேருந்து இருக்கிற சத்தம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் டீத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக காக்ரோச்சஸில் இருக்கும். இதே ஹனிபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ்லேருந்து நெக்டாரை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக ஹனிபீஸில் வந்து பிளேட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதே டீ அதாவது கொசு ஈலாம் பார்த்தீங்கன்னா இது பிளட் கார்பசல்ஸில் வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த கிசார்டுன்றது வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து ஃபோர் கட் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து இப்போ மிட் கட்டில் பார்க்கலாம். ஸோ இது மிட் கட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்டோடோமல்னு ஆரிஜின். ஸோ இது வந்து மீசன்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அப்படின்னா வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற பேரும் இருக்குது. ஸோ மிட்கட்டோட மற்ற பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீசென்ட்ரான், அதே மாதிரி வென்ட்ரிக்கல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கட்டில் இருக்க மாதிரி கியூட்டிகுலர் லைனிங்லாம் எதுவுமே ப்ரெசென்ட் ஆயிருக்காது. அப்புறம் மிட்கட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எபிதீலியல் செல்ஸ் இருக்குது. ஒன்று செக்ரெட்டரி செல்ஸ், அப்புறம் காப்லெட் செல்ஸ், இதில் ரீஜென்ரேட்டிவ் செல்ஸ். இதில் செக்ரெட்டரி செல்ஸ்னால் காலம்னா செல்ஸ்ன்னு சொல்லலாம். இதே காப்லெட் செல்ஸ்ன்றது வந்து ஏஜ்டு செக்ரெட்டரி செல்ஸ். அப்புறம் ரீஜென்ரேட்டிவ் செல்ஸ்ன்றது வந்து அந்த செக்ரெட்டரி அந்த செக்ரெட்டரி செல்ஸ் வந்து டை ஆனதுக்கப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக புதுசாக போகிறது தான் இந்த ரீஜென்ரேட்டிவ் செல்ஸ்ன்றது. அடுத்து வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் மிட்கெட்டில் என்னென்னாலும் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிட்ரோபிக் மெம்பரேன், கேஸ்ட்ரிக் சிகே, பைலோரிக் வால்வ், அப்புறம் ஃபில்டர் சாம்பர். இதில் நம்ம பெரிட்ரோபிக் மெம்பரேன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து மிட்கெட்டோட இன்டர்னல் லைனிங் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் செக்ரட்டரியாக ஆன்டீரியர் அப்புறம் என்டையர் லேயர் ஆஃப் மிட்கெட்டுமே எபிதீலியல் செல்ஸால் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். இதில் இது வந்து சாலிட் ஃபீடர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி சாப் ஃபீடர்ஸில் ஆப்சென்ட் ஆகிருக்கும். இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா செமி பெர்மியபிள் மெம்ரைனாக இருக்கும். ஸோ அதனால் நேச்சுரலாக டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அப்புறம் டைஜஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார என்டர் ஆகிட்டு டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கும். இது வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்கும் ஃபுட் மூமெண்ட்டை வந்து ஃபெசிலேட் பண்ணுறதுக்காகவும் இந்த பெரிட்ரோபிக் மெம்ரைன்றது வந்து ஒவ்வொரு இன்செக்ட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஃபுட்டை வந்து கவர் பண்ணிட்டு அதை மிட்கட்டோட எபிதீலியல் செல்ஸ் அதாவது ஹார்ட் ஃபுட் பார்ட்டிகல் வரும்போது எபிதீலியல் செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் இந்த பெரிட்ரோபிக் மெம்ரைன் தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்ருக்கும். ஸோ இந்த பெரிட்ரோபிக் மெம்ரைனோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கேஸ்ட்ரிக் சிகே. ஸோ இது வந்து ஃபிங்கர் லைக் அவுட் க்ரோத்தில் மிட்கட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மிட்கட்டோட ஃபங்க்ஷனல் ஏரியா, அதே மாதிரி சிம்பயோட்டிக் பாக்டீரியாஸ் அதாவது இன்செக்ட்டுக்கான சிம்பியோட்டிக் நல்லது பண்ணித்தரக்கூடிய சிம்பியோட்டிக் பாக்டீரியாஸ்க்கு வந்து ஒரு ஷெல்டராகவும் இந்த கேஸ்ட்ரிக் சிகேன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். அடுத்து வந்து பைலோரிக் வால்வ். ஸோ இந்த பைலோரிக் வால்வ் வந்து ப்ரொக்டிடியல் வால்வ்ன்ட்டு சொல்லலாம். இது வந்து மிட்கட்டுக்கும் ஹைன்கட்டுக்கும் நடுவில் ஓப்பனிங் பாத்வே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபுட் ஃப்ளோ வந்து மிட்கட்லேருந்து ஹைன்கட்டுக்கு அப்ரூவ் பண்ணிட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இம்மெச்சுவர் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா மிட்கட் வந்து ஹைன்கட்டோட கனெக்ட் ஆகிட்டுருக்காது. ஏன்னா அப்போ இந்த பைலோரிக் வால்வ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹனிபி கிரப்ஸில் வந்து இந்த பைலோரிக் வால்வ்ன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அப்போ வந்து மிட்கட்டுக்கும் ஹைன்கட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது, அதோட பியூபேஷன் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் சாம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா மிட்கட்லேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கன்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பிகினிங் ஆஃப் ஹைன்கட்டோட பிகினிங்கில் ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சராக என்க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் அந்த லிக்விட் ஃபுட்ஸில் ஹீமோப்டரன் இன்செக்டில் எக்ஸஸ் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் அதே மாதிரி கான்ஸ் அதாவது ரொம்ப டைலூட்டட் டைஜஸ்டிவ் ப்ராடக்ட்ஸில் வந்து அதிகமாக என்சைம்ஸ் பண்ணாமலையும் கான்சன்ட்ரேட்டட் ஃபுட்ஸில் வந்து எஃபெக்டிவாக என்சைம்ஸ் யூஸ் பண்ணுன்றதுக்காகவும் இந்த ஃபில்டர் சேம்பர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க மாதிரி இன்செக்ட் பாடியில் வந்து சர்க்குலேட்ரி ரெகுலேஷன் கிடையாது, அதில் வந்து ஓப்பன் சிஸ்டம் தான் ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் ஹீமோலிம்ப் அதோட பிளட் செல்ஸ் வந்து பாடிக்குள்ளார என்ட்ராகாமல்
அதில் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆக்ட் ஆகாமல் இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன் ப்ராசஸ் மூலியமாக இந்த ஃபில்டர் சேம்பர் தான் அதை தடுத்துட்டு பாதுகாத்துட்ருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் சேம்பரோட சிக்காடஸோட க்ராஸ் செக்ஷனல் இமேஜை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஹைன்கட். ஸோ இப்போ ஃபோர் கட் பார்த்தாச்சு, மிட் கட் பார்த்தாச்சு, இப்போ ஹைன்கட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்டோடாமல் இன் ஆரிஜின். இது வந்து ப்ரொடியூஸ் வந்து போஸ்டீரியர் இன்வெகேஷன் ஆஃப் எக்டோடோமன்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டிகுலர் லைனிங் வந்து ஃபோர் கட் மாதிரியே ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். இதில் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெர்மியபிள் டு சால்ட்ஸ், அயான், அப்புறம் வாட்டர், இதெல்லாம் ஹைன்கட்டுந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைன்கட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர், அதே மாதிரி சால்ட்ஸ், அப்புறம் மற்ற யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஸோ வந்து ஃபீக்கல் மேட்டர் அப்புறம் யூரின்லேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த ஹைன்கட்டுன்றது வந்து மொத்தம் மூணு ரீஜனாக டிஃப்ரெண்ட் ஆகிட்ருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலியம், காலன், அப்புறம் ரெக்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்வா ஆஃப் ஸ்கேராபிட்ஸ் அப்புறம் டெர்மிட்ஸில் வந்து இலியம் வந்து பவுச் லைக்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே ஹவுசிங் சிம்பியன்ஸ் பவுச் லைக் சப்ஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி இது எதுக்காக அதில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் சேம்பரில் வந்து இந்த ஸ்கேராபிட்ஸ்லையும் டெர்மிட்ஸ்லையும் யூஸ் ஆகிட்ருக்கும். இதே ரெக்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டல் பேட்ஸ் அதாவது பேப்லிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஹைன்கட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஃபீக்கல் பெல்லட்ஸில் டீஹைட்ரேஷன் நடத்திட்டு அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிட்ருக்கும். இது வந்து ஆனஸ் ஸ்பாட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நான் அப்சர்வபுள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணுறது, அடுத்து ஸ்மால் அப்சர்வபுள் ஸ்மால் சைஸ்டு காம்பவுண்ட்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும், டிஃபிகேட்டட் நான் டைஜஸ்டிவ் மெட்டீரியல்ஸை டைஜஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிட்டுருக்கும். ஒவ்வொரு இன்செக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதோட டயட்டுக்கு ஏற்ற மாதிரியும் மெட்டமார்ஃபோசிஸ் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ன்றது வந்து ஸ்ட்ரக்சர் வைஸாக வேரி ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து கட் ஃபிசியாலஜின்றது பார்க்க போகிறோம். ஸோ கட் ஃபிசியாலஜினால் எதுவும் இல்லைங்க, இது வந்து எப்படி ஃபுட்டை இன்ஜெஸ்ட் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது, அதே மாதிரி மெட்டபலைசேஷன்றது வந்து அந்த கட்ஸில் எப்படி நடக்குன்றது தான் கட் ஃபிசியாலஜி. ஸோ இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டட் ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது, அப்புறமேட்டு அதை உள்ளாடக்கூடிய மெட்டபாலைட்ஸ் எப்படி அப்சர்வ் ஆகுதுன்றது. இந்த டைஜஸ்டன் ப்ராசஸ் வந்து என்சைம்ஸ்னால டைஜஸ்டிவ் கிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸ்னால யூஸ் ஆகுது. அதே மாதிரி சம் ஆஃப் தி மைக்ரோப்ஸ் வந்து ஸ்பெஷல் செல்ஸில் ப்ரெசன்ட் ஆகிட்டு இந்த கட்டில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் இது பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சலைவரி கிளாண்டை பற்றி பார்க்கலாம். இது காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபியல் கிளான்ஸ்ன்றது தான், ஒரு பேர் ஆஃப் லேபியல் கிளான்ஸ் தான் சலைவரி கிளான்ஸாக ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கும். இதுதான் சலைவரி டெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிடும். இது எங்கே ப்ரெசென்ட் எது வழியாக ஓப்பன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சலைவாரியம்ன்ற அந்த செக்மெண்ட் மூலியமாக தான் ஓப்பன் ஆகும். அடுத்து வந்து இதே கேட்டர்பில்லர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேண்டபுலர் கிளான் வந்து மாடிஃபை ஆகிட்டு சலைவா செக்ரீட் பண்ணும். ஸோ அந்த சலைவரி கிளான்ஸ் தான் சில்க் செக்ரீஷன், இப்போ சில்க் வாம்ஸ்லாம் சில்க் ப்ரொடக்ஷன் அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளான்ஸ் தான் காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சலைவா இன்செக்டில் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஃபுட்டை மாய்ஸ்டன் பண்ணுறதுக்கும் டிசால்வ் பண்ணுறதுக்கும் தான். அதே மாதிரி மவுத் பார்ட்ஸை வந்து லூப்ரிகேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி இது ஃப்ளேவர் கஸ்ட்ரி ரெசெப்டார்ஸ்க்கு வந்து ஃப்ளேவர் இது பண்ணுறதுனால அந்த கஸ்ட்ரி ரெசெப்டார்ஸ்ன்றது வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற டைஜஸ்டிவ் கிளான்ஸுக்கு வந்து சிக்னல் கொடுக்கறதுக்காக இந்த இது யூஸ் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சலைவா வந்து அமிலேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அது வந்து ஸ்ட்ராச் டைஜஷனுக்காக யூஸ் ஆகும். இதே ஹனிபீல பார்த்தீங்கன்னா இன்வர்டேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அது சுக்ரோஸ் டைஜஷனுக்கு. ஸோ ஜாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா லிப்பேஸையும் ப்ரோட்டிசேஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும், இது வந்து லிப்பிட்ஸையும் ப்ரோட்டீன் டைஜஷனுக்காக யூஸ் ஆகும். இந்த ஜாசிட் சலைவா வந்து ஒரு சில டாக்ஸின்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும், அது வந்து டிஷ்யூ நெக்ரோசிஸ் அப்புறம் ஃபைட்டோ டாக்ஸிமாவை வந்து காஸ் பண்ணும், பிளான்ட் பார்ட்ஸில் வந்து காஸ் பண்ணிட்ருக்கோம். இதே பிளான்ட் பக்ஸில் வந்து பெக்டினேஸ்ன்றது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைலட் பெனட்ரேஷன், அந்த செடிக்குள்ளார அதோடைய இன்ஜெக்ஷன் பார்ட் வந்து உள்ளார என்டர் ஆகணும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி இன்டெஸ்டினல் டைஜஷனுக்காகவும் இந்த பெக்னேஸ்ன்றது யூஸ் ஆகும். மஸ்கிட்டோவில் ஆன்டிகோவாகுலன்ற காம்பவுண்ட் வந்து இந்த சலைவாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸில் வந்து பிளட் கிளாட்டிங் நடக்காமல் பிளட்டு வந்து வெளியே வரணுன்றதுக்காக இந்த மஸ்கிட்டோவில் வந்து இந்த ஆன்டிகோவாகுலன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே கால் மிச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா சலைவாவில் IAA இண்டோல் அசிட்டிக் ஆசிட்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி இந்த இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் ட்ரான்ஸ்மிட்டிக் பேத்தோஜன்ஸ் இப்போது டெங்கு மலேரியான்றது வந்து இந்த சலைவா மூலியமாக தான் இந்த பேத்தோஜன்ஸ் வந்து அந்த இன்செக்ட்டுக்கும் அதே மாதிரி லிவிங் ஆர்கானிக்ஸுக்கும் பாஸ் பண்ணுறது காரணம், முக்கியமான காரணமாக இருக்கும்.
ஸோ இதுதான் அந்த இமேஜ் ஆஃப் தி சலைவரி கிளான்ஸ். ஸோ இதில் வந்து ரிசர்வாயர்ஸாக அந்த எல்லோ கலரில் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது அந்த கிளான்ஸ். இப்போ டக்ட் ஆஃப் ரிசர்வாயர்ஸ், அதுக்கு நடுவில் போகக்கூடிய கேனல்ஸ், அதே மாதிரி டக்ட் ஆஃப் கிளான்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இது வந்து எது கூட மேக்ஸிமம் ஜாயின் ஆகிட்டுருக்குனு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைஃபோபேரிங்ஸ். ஸோ ஹைஃபோபேரிங்ஸ் மவுத் பார்ட்ஸ் பார்க்கும்போதே சொன்னோம், அந்த நாக்கோடே ஜாயின் ஆகிட்டுருக்கும். அடுத்து வந்து ஹெஃபாட்டிக் சீஃபே, அப்புறம் மிட்கட் எபித்திலியல் செல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் ஜூசஸ் செக்ரேட் பண்ணுறதுக்காக இது ரெண்டும் யூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும் இந்த என்சைம் செக்ரேஷனுக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஞாபகம், ஒன்று ஹோலோக்ரைன், அப்புறம் இன்னொன்று மீரோக்ரைன். ஸோ ஹோலோக்ரைன்னா அந்த என்சைம் செக்ரேட் பண்ணும்போது அந்த செல்ஸும் டிசன்டகிரேட் ஆச்சு அப்படின்னா அது ஹோலோக்ரைன். இதே அந்த செல்ஸ் டிசன்டகிரேட் ஆகாமல் அந்த என்சைம் செக்ரேஷன்றது நடந்ததுன்னா அது மீரோக்ரைன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு இன்செக்ட்க்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு இன்செக்ட் குரூப்புக்கு ஏற்ற மாதிரியும் அது என்ன சப்ஸ்டேட் சாப்பிடுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட என்சைம்ஸும் ப்ரொடக்ஷனும் இதில் காசு ஆகுன்றதான் இந்த டைக்ரோட் கொடுத்துருக்கேன். ஸோ லக்ஷன் நோட்ஸில் கொடுக்கும்போது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மைக்ரோப்ஸ் இன் டைஜஷன். நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் அந்த ஃபேவரபிள் மைக்ரோப்ஸ், அதோட கட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து ஒரு ஹவுசிங் சிம்பியோட்ஸாக இன்செக்ட் பாடிக்குள்ளார இதாகிட்ருக்கும். அந்த பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைசிட்டோசைட்ஸ். ஸோ இந்த மைசிட்டோசைட்ஸ் வந்து ஆர்கன், எந்த ஆர்கனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த ஆர்கன் பேர் வந்து மைசிட்டோம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃப்ளஜெல்லேட்டர் ப்ரொடோசோவான்றது வந்து செல்லேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து டெர்மைட்ஸ்லையும் உட் காக்ரோச்சஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். அதேமாதிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா வேக்ஸ் டைஜஷன் வந்து வேக்ஸ் மாத்திரை வந்து இந்த பாக்டீரியா யூஸ் ஆகிட்ருக்கும். இதே பெட்பக் காக்ரோச்சஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் அமினோ ஆசிட்ஸை வந்து இந்த மைக்ரோப்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அதுங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மைக்ரோப்ஸ்ன்றது வந்து ஒவ்வொரு ஃபுட் எக்ஸ்சேஞ்சுக்காகவும் அந்த இன்செக்ட் பாடி வந்து ஹோஸ்ட்டாக இது பண்ணிட்டுருக்கு. அதேமாதிரி இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது மதர் இன்செக்ட்க்கு இருந்தால் அதோட சைல்டு இன்செக்ட் வந்து ஸோ மவுத் டு மவுத் ஃபீடிங் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ட்ரோஃபாலாக்சிஸ். இதே அந்த மவுத் டு மவுத் இல்லாமல் எக் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது ட்ரான்ஸ் ஓவிரல் ட்ரான்ஸ்மிஷன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மவுத் டு மவுத் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ட்ரோஃபாலாக்சிஸ். இதே மவுத் டு மதர் டு எக் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ட்ரான்ஸ் ஓவிரல் ட்ரான்ஸ்மிஷன். ஸோ இந்த பிளான் பக்ஸில் வந்து பிளான் பக்ஸ்லையும் ஆண்ட்லைன் கிரப்லையும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஹோஸ்ட் பிரியர் பாடி ஃபுட் இன்ஜெஷனுக்காக எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் டைஜஷனை வந்து இதுங்க தான் காசு பண்ணிருக்கோம். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் தி இன்செக்ட்ஸில் வந்து மிட்கட்டில் தான் இந்த சிம்பியான்ஸான மைக்ரோப்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அடுத்து வந்து அப்சர்ப்ஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம ஏற்கனவே அப்சர்ப்ஷன் ஒவ்வொரு இதுலையும் பார்த்துட்ருக்கோம். இப்போ கடைசியாக அது டைஜஸ்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே நடக்கும், அப்சர்ப்ஷன்றது நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிட்கட்டில் தான் மேக்ஸிமம் நடக்கும். இது ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் மிட்கட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரீஜன் ஆஃப் அப்சர்ப்ஷன் சொல்லலாம். அங்கே என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர், இன்ஆர்கானிக் அயான்ஸ், அப்புறம் டிசால்வ்டு நியூட்ரியன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுறது இந்த ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் மிட்கட்டில் தான் இது அதிகமாக அப்சர்வ் ஆகிட்டுருக்கும். ஸோ அடுத்து இந்த டிஃப்யூஷன் ஆஃப் சிம்பிள் சுகர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் ஃபக்டோஸ் வந்து ட்ரஹாலோஸுன்ற சுகரோ ரேப்பிடாக கன்வெர்ட் ஆகிறது இந்த இடத்துல தான் நடக்கும். அது வந்து ஹீமோலிப்ல வந்து கம்பைன் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெசிலேட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டமில், அந்த மிட்கட்டில் ரெக்டமில் நடக்கும் மேக்ஸிமம். இதே காக்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிப்பிட் அப்சர்ப்ஷன்றது வந்து கிராப்ன்றதில் நடக்கும். இதே டெர்மைட்ஸ் அண்ட் ஸ்கேபிட்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒயிட் கிரப்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா இலியமில் வந்து இந்த அப்சர்ப்ஷன்றது நடக்கும். அதே மாதிரி சாலிட் ஃபீடர்ஸில் வந்து அந்த ரீஅப்சர்ப்ஷன் அந்த ஃபீக்கல் மேட்லேருந்தும் யூரின்லேருந்தும் அப்சர்ப்ஷன், அந்த வாட்டர் அப்சர்ப்ஷன்றது வந்து பெல்லட்ஸ்ன்ற ஒரு ரீஜனில் நடக்கும். இதே சாஃபீடஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸஸ்ன்றது வந்து லிக்விட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஸோ இந்த லிக்விட் ஃபேஸஸ்ன்றது வந்து ஹோமியோபட்டரின் பக்ஸில் வந்து மேக்ஸிமம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து சொல்யூபிள் சுகர்ஸ் அப்புறம் அமினோ ஆசிட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஹனி டியூன்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து லிக்விட் ஃபேஸஸ் வந்து ஹீமோபட்டன் பக்ஸில் வந்து சொல்யூபிள் சுகர்ஸையும் அமினாசிட்ஸையும் வந்து காஸ் பண்ணும். ஸோ அதனால் அந்த கிராப்ஸில் வந்து ஹனிடியூ சிம்டம்ஸை வந்து காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப காரணமாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இது ஒரு இன்செக்டோட அப்சர்ப்ஷன் டைஜஷன் மெட்டீரியல்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதில் ப்ளூ கலர்ன்றது வந்து இப்போ நான் காமிக்க போகிறது மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், அதே மாதிரி எல்லோ கலர்ன்றது வந்து
மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், இன்ஆர்கானிக் அயன், சுகர்ஸ், அப்புறம் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் ஸோ மேல்பிஜின் டியூபியூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், இன்ஆர்கானிக் சால்ஸ், அப்புறம் சுகர் அண்ட் அமினோ ஆசிட் வந்து வெளியே வரும். இதே கடைசியாக அந்த ஹைன்கட் இல்லை அந்த ரெக்டம் இல்லை இலியம் காலன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்ன்றது மூவ்மெண்ட் வரும். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஜாயின் பண்ணிட்டு டவுட்ஸ் வந்து கேளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. தேங்க்யூ, நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.